கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவினை ஏற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா! எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியிலே அமர்ந்து என் பிள்ளைகளுக்கு என்ன ஆசீர்வாதத்தை வைத்து ஜெபிக்க ஆண்டவர் சித்தம் வைத்திருக்கிறேன். இன்றைக்கு உம்முடைய விசேஷித்த ஏற்பாடு என்ன? தேவ சமூகத்திலே ஜெபத்திலிருந்து தரித்திருந்த பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு சொன்னார், இன்றைக்கு பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு காரியத்தை குறித்த விஷயத்திலே பயந்து போய் இருக்கிறார்கள். எனவே இன்றைக்கு என் பிள்ளைகளுடைய பயத்தை போக்கி தைரியத்தை கொடுத்து என்னென்ன காரியங்களை குறித்து என் பிள்ளைகள் பயந்து நடுங்கி போய் வந்திருக்கிறார்களோ அந்த காரியத்தில் இன்றைக்கு என் பிள்ளைகளுக்கு நான் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறேன். ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கு என் பிள்ளைகளுக்குள் இருக்கிற எல்லா பயத்தின் ஆவிகளை வெளியேற்றி தைரியத்தின் ஆவியினாலே அவர்களை நிரப்பி என்ன நடக்குமோ என்று பயந்து கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நல்லதையே நடப்பிக்கிற நல்ல நாள் என்று ஆண்டவர் சொன்னார். அதற்கு ஆதாரமாக ஆண்டவர் கொடுத்த வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41:10 இப்படியாய் சொல்லுகிறது, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன், உலகம் முடியும் வரைக்கும் சதா காலங்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, நான் உங்க கூட இருக்கிறபடியினால நீங்க பயப்படக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தெளிவாக இந்த இடத்துல ஒரு காரியத்தை ஆண்டவர் அழுத்தி சொல்கிறார், நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன்னுடைய தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணும்படியாக இந்த நாளை நான் ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன். உனக்கு உதவி செய்வதற்காக ஆண்டவருக்கு அநேக நாமங்கள் உண்டு. அதிலே ஒன்று எபினேசர். எபினேசர் என்றால் சகாயம் செய்கிற ஆண்டவர், உதவி செய்கிற ஆண்டவர் என்று அர்த்தம். இன்றைக்கு என்ன காரியத்திலே ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார் தெரியுமா? நீங்கள் பயந்து கொண்டிருக்கிற காரியத்திலே உங்களுக்கு உதவி செய்து அந்த பயத்திலிருந்து உங்களை மீட்டெடுத்து இன்னைக்கு பிறகு நீங்க தைரியமாக சிங்கத்தை போல இந்த உலகத்திலே நடமாட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பி உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். இந்த பயம் என்கிற உணர்வு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே பிசாசானவன் கொண்டு வருகிற காரியம். பயமுறுத்துகிறவன் பிசாசானவன், தைரியப்படுத்துகிறவர் நம்முடைய ஆண்டவர். உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் தைரியத்தின் ஆவியானவர் இருந்தது உண்மை. ஆனால் இன்றைக்கு நம்முடைய அவிசுவாசமான காரியங்கள், அவிசுவாச வார்த்தைகள், அவிசுவாச எண்ணங்கள் உங்களிடத்தில் இருந்த தைரியத்தின் ஆவியானவரை விலக்கி இன்றைக்கு பயத்தின் ஆவியினாலே நீங்கள் கட்டப்பட்டிருக்கிறீர்கள். இந்த பயம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே வந்துவிட்டால் அது அவனுடைய எதிர்காலத்தை சிதைத்துவிடும். இந்த பயம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே வந்துவிட்டால் அவனுக்குள் இருக்கிற நம்பிக்கை சீர்குலைந்து போகும். இந்த பயம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே வந்துவிட்டால் அவனுடைய நிம்மதி கெட்டுப்போகும். இந்த பயம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே வந்துவிட்டால் அவனால் நிம்மதியாக தூங்க முடியாது. இந்த பயம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே வந்துவிட்டால் எந்த ஒரு நல்ல காரியத்தையும் சிந்தித்து செயல்பட முடியாது. அவனுடைய மூளையை கண்ட்ரோல் பண்ணி கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்து அவனுடைய இருதயத்திலே உட்கார்ந்து அரசாட்சி செய்கிறவன் தான் இந்த பிசாசானவன். இன்றைக்கு அவனுடைய அரசாட்சிக்கு முடிவு கட்டி தைரியத்தின் ஆண்டவருடைய அரசாட்சியை உங்கள் இருதயத்திலே ஆண்டவர் ஸ்தாபிக்க போகிறார். உங்கள் குடும்பங்களிலே தைரியத்தின் ஆவி இன்றைக்கு அரசாட்சி செய்யும்படியாக தைரியத்தின் ஆவியை இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு எதை குறித்த பயம் உனக்கு இருக்கிறது? சிலருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வியாதி வந்தால் போதும், அதுக்குள்ளால் ஒரு மரணத்திற்கு ஏதுவான வியாதின்னு சொல்லி ஒரு மரண பயம் வந்துவிடும். ஒரு முறை ஒரு சகோதரனை பார்க்க வந்தாங்க. அப்போ தான் அவங்களுக்கு அந்த பிரஸ்ட் பகுதியில் ஒரு சின்ன கட்டி, அந்த கட்டி வந்த உடனே இவங்க எங்கெங்கேயோ போயிட்டாங்க. அவங்க வந்து அழுது கொண்டு சொன்ன காரியம், ஐயா எனக்கு 21 தான் ஆச்சு, என் வாழ்க்கையில் நான் ஒன்றுமே அனுபவிக்கலை, நான் இன்னும் வாழவே ஆரம்பிக்கலையா, இன்னும் எனக்கு கல்யாணம் நடக்கலை, இப்போ தான் படிப்பை முடிச்சுட்டு வந்திருக்கிறேன்,
ஒரு வேலை இன்னும் கிடைக்கல, இன்னும் எனக்கு மேரேஜ் செட்டில் ஆகலை, எனக்குன்னு ஒரு சந்ததி இல்லை, ஒன்றுமே இல்லை, அதுக்குள்ளால் எனக்குள்ளார ஒரு கொள்ளை நோய் வந்திருக்கிறது, அதை நினைச்சாலே எனக்கு பயமாக இருக்கிறது, அதை நினைச்சாலே என்னுடைய வாழ்க்கையில் இருந்த எல்லா கனவுகளும் என்னுடைய ஆசைகளும் சிதைக்கப்பட்டு விட்டது. ஒரு நிமிடத்தில் நான் ஆடி போய் வந்திருக்கிறேன். ஆடி போய் தான் அந்த அம்மா வந்தாங்க. நான் சொன்ன அந்த மகளிடத்தில், எகிப்தியருக்கு வரப்பண்ணின கொள்ளை நோயை உனக்கு தரமாட்டேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், அப்படின்னா கண்டிப்பாக அது கொள்ளை நோய் இல்லை மகளே, ஒன்றும் இல்லை, நீ பயப்படாத என்று சொல்லி அந்த மகளிடத்தில் சொன்னேன். இல்லையா, நான் நிறைய பேர் பிரஸ்ட் கேன்சர் வந்தவங்களெல்லாம் கேட்டேன், அவங்க சொல்கிற சிம்டம்ஸ் பார்த்தாச்சுன்னா எனக்கும் பிரஸ்டில் கேன்சர் வியாதி தான் வந்துருச்சு, அதனால் எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு வாழணும்னு ஆசையாக இருக்குது. நான் சொன்னேன், நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார், நீ ஏன் அதுக்குள்ளால் பயப்படுகிறாய்? நான் சொன்னேன், நீ பயந்தி என்ன, அந்த அவிசுவாசத்தின்படி உனக்கு ஆய் போயிடும், அதனால் பயப்படாமல் இன்னைக்கு நீ விசுவாசியாயிரு. யோபு சொல்லுகிறான், நான் அஞ்சினது எனக்கு நேரிட்டது. அஞ்சினது அப்படின்னா பயந்தது எனக்கு நேரிட்டது. அவன் நல்லா வளர்ந்து வருகிற நாட்களில் அவனுக்குள்ளால் ஒரு பயம் வந்து விட்டது. பயம் வந்ததற்கு பிறகுதான் ஆண்டவர் டோரை திறந்து சாச கொஞ்ச நாளைக்கு யோபுவை சோதிக்கும்படி அனுப்புகிறான். நான் பயந்தது எனக்கு நேரிட்டது. அப்படின்னா நீங்கள் ஒரு காரியத்தில் பயந்தீங்கன்னா உண்மையிலே அது நடந்துடும் அப்படின்னு அர்த்தம். இந்த மகளிடத்தில் சொன்ன, நீ பயந்தா அது அப்படியே நடந்துடும், அதனால இந்த நிமிஷத்தில் இயேசுவின் நாமத்தினால் அவிசுவாசத்தின் ஆவியை வெளியே போ சொல்லு அப்படின்னேன். அவள் சொன்னாள். அதன் பிறகு ஜபம் பண்ணி அனுப்புனேன். அதுக்கப்புறம் போய் அவள் டெஸ்ட் பண்ணி பார்த்தாச்சுன்னா டாக்டர் சொல்கிறாங்க, இதுக்கு ஏமா படப்படுத்துட்டு வந்த ஒன்றும் இல்லை, ஒரு சாதாரண வேர்க்குரு கொஞ்சம் பெரிய சைஸ், அவ்வளவு தான், இது வேற ஒன்றும் இல்லை. அது தானாவே உடஞ்சி போச்சு. என் அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு அநேக பிள்ளைகள் ஒரு சாதாரண காரியத்தை எடுத்துக்கொண்டு மரண பயத்தோடு வந்திருக்கலாம். மரண பயம், அது பிசாசானவன் கொடுக்கிற பயம். சில பிள்ளைகள் இப்படிப்பட்ட காரியங்கள் வரும்பொழுது சிலர் தற்கொலை கூட பண்ணிடுறாங்க, தற்கொலைக்கு நேராக இழுத்து சொல்லும். இந்த பயம் ஒரு மனுஷனை, இந்த பயம் ஒரு மனுஷனை பைத்தியக்காரன் ஆக்கிவிடும். பயத்திலேயே அவன் நடுங்கி நடுங்கி உள்ள உட்கார்ந்து யாரையும் பார்க்க முடியாது, மனநிலை பாதிக்கப்பட்ட நிலைமையிலே சில நேரங்களில் இந்த பயம் என்கிற நோய் போய் ஒரு மனுஷனை கொண்டு போய் விட்டுரும். இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் பயப்படக்கூடாது. என்ன நடந்தாலும் ஸ்தோத்திரம், எது நடந்தாலும் ஸ்தோத்திரம், யார் கைவிட்டாலும் ஸ்தோத்திரம், என் ஆண்டவர் கைவிட மாட்டார். அவர்தான் சொல்லியிருக்கார, தாயும் தந்தையும் தகப்பனோ அண்ணனோ தம்பியோ அக்காவோ தங்கச்சி யார் கைவிட்டாலும் நான் உன்னை சேர்த்துக்குவேன்னு சொல்லியிருக்கிறார். யாரு கைவிட்டாலும் நம்மை சேர்த்து கொள்ளுகிற ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார் என்கிற நம்பிக்கை ஒரு மனுஷனிடத்தில் வரும்பொழுது அவனுக்குள்ளே தைரியம் வருகிறது. இந்த அதைரியம் ஒரு மனுஷனுடைய அவிசுவாசத்தை காட்டுகிறது, தைரியம் ஒரு மனுஷனுடைய விசுவாசத்தை காட்டுகிறது. இன்றைக்கு விசுவாசிகள் என்கிற பெயரோடு வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்க தைரியமா இருந்தா பிசாசு உங்ககிட்ட வர முடியாது. எப்ப தெரியுமா பிசாசன் ஒரு மனுஷனுக்குள்ளால வருவான்? அவன் எப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையிலேருந்து கீழே இறங்கி அவனுடைய விசுவாசத்தை விட்டு நழுகிறானோ அன்னைக்கு தான் அந்த பிசாசு அவனுக்குள்ளாலே என்றாகும். நீ விசுவாசத்தோடு தைரியமாக இருக்கிறது வரைக்கும் எந்த பேயோ பிசாசோ உங்களை ஒன்று நெருங்க முடியாது. ஆண்டவர் உங்களுக்கு கிட்டே அவனை அனுமதி கொடுக்க மாட்டான். அவனுக்கு தெரியும், இது பயங்கர விசுவாசி, இது தைரியமாக இருக்கிற பிள்ளை, இவளுக்குள்ளால் நம்ம போக முடியாது, இவனுக்குள்ளால் போக முடியாது என்று அவனுக்கு தெரியும். எனவே இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் தைரியத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். சில பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் ஒரு சப்ஜெக்ட் ஃபெயில் ஆனால் போதும் உடனே தைரியம் போயிடும். அந்த பயத்திலேயே சில பிள்ளைகளுக்கு தெரிகிற கொஸ்டினையே தப்பு தப்பாக எழுதுவாங்க, பயத்தினாவி. சிலர் சொல்லுவாங்க, எனக்கு நல்லா தெரிஞ்ச கொஸ்டின் பிரதர், எப்படி நான் இதுக்கு ஆன்சர் தப்பாக எழுதுனேன்னு தெரியல. ஒரு பயத்தில் பதட்டத்தில் தப்பு தப்பாக எழுதிடுவாங்க, பதட்டம். இந்த பயம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு பதட்டத்தை கொண்டு வந்து அவனுடைய எதிர்காலத்தை சீரழித்து போடுகிறது. சில பிள்ளைங்க இன்டர்வியூ அட்டன் பண்ண போகும்னால நல்ல தைரியமா நிறைய காரியத்தை படிச்சுட்டு போவாங்க, ஆனா அங்க போகும் பொழுது அவர்களுக்குள்ளே ஒரு அவிசுவாசத்தின் ஆவி இருந்து, நீ நல்லா பண்ணிடுவியா, உனக்கு லாங்குவேஜே வராத, நீ எப்படி இங்கிலீஷ்ல இந்த இன்டர்வியூ ஃபேஸ் பண்ண போற அப்படின்னு உள்ளுக்குள்ளால ஒரு தாழ்வு மனப்பான்மையை கொடுத்து, அப்போ பாருங்கள் அந்த எதிர்க இருந்து இன்டர்வியூ பண்ணுறவர் ஒரு வார்த்தை இங்கிலீஷில் ஒரு கொஸ்டின் கேட்டால் உண்மையிலே இந்த பிள்ளைகளுக்கு கிராமட்டிக் மிஸ்டேக் இல்லாமல் பேச தெரியும், ஆனாலும் அந்த பதட்டத்தில் ஒழுங்காக இங்கிலீஷ் வராது, வருகிறவங்களுக்கு வராது. பயம் விளைவு என்ன, நல்லா கிடைக்கிற வேலை கெட்டு போயிடும். அரசாங்க தேர்வுக்கு ரெடி பண்ணிட்டு போவாங்க, டீச்சர் வேலைக்கோ இல்லைன்னா டெட் எக்ஸாமுக்கோ, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் இல்லைன்னா பேங்க் எக்ஸாம் ரெடி பண்ணிட்டு போவாங்க. சிலருக்கு பயத்திலேயே படிச்சுட்டு போகிறதெல்லாம் மறந்துடும். இன்னைக்கு அந்த பயத்தின் ஆவிக்கு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் நீங்கள் இடம் கொடுத்தீங்கன்னா
உங்களுடைய எதிர்காலத்தை அது சீரழித்து போடும். இன்னைக்கு ஆண்டவர் சொன்னார், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பயம். சில பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா பயந்து மனுஷ முகத்தை பார்த்தே பேச மாட்டாங்க, முகத்தையே பார்க்க மாட்டாங்க, இப்படியே தலையை கீழே போட்டே பேசுவாங்க. ஏன் தெரியுமா? ஒரு விதமான பயம். மனுஷ முகத்தை பார்க்கறதுக்கு நிறைய பேருக்குள்ள பயம். இந்த பயத்தின் ஆவி ஒரு மனுஷனுக்குள்ள வந்து உட்காருவதற்கு ஒரு நாளும் தேவனுடைய பிள்ளைகள் இடம் கொடுக்க கூடாது. அது வந்ததுன்னா வந்த கதையை முடிச்சுட்டு தான் போவோம். நம்முடைய சாப்டர், நம்முடைய லைஃபை முடிக்காம அது போகவே போகாது. எனவே இன்றைக்கு அந்த பயத்தின் ஆவிக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். நிறைய பேர் கடன் வாங்கும்போது தைரியமா கடன் வாங்குவாங்க. கடன் வாங்கினதுக்கு பிறகு இந்த கடன்காரங்களை கண்டு ஒளிச்சு ஒளிச்சு வீட்டுக்குள்ள பயந்து பயந்து உட்கார்ந்துருப்பாங்க, வெளியே வரமாட்டாங்க. கடன்காரனுக்கு பயந்து உள்ள உட்காந்து, ஐயோ பார்த்தாச்சுன்னு அவர் ஏதாவது சொல்லிடுவாரோ, இன்றைக்கி கொடுக்கறதுக்கு பணம் இல்லையே, நான் எதிர்பார்த்துட்டு இருந்த இடத்துல பணம் வரலையே, ஏதாவது தேவையில்லாமல் அசுத்தமான வார்த்தைகளை பேசிடுவாரோ, தெருவில் நின்று கத்திடுவாரோ, மானம் போயிருமோ, பயம். என் அன்பு சகோதரனே சகோதரியே, எதுவாக இருந்தாலும் தைரியமாக ஃபேஸ் பண்ணணும். நீங்கள் கடன்காரர்களை கண்டு ஒளிய 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 உங்கள் பேரில் இன்னும் அவங்களுக்கு கோபம் அதிகமாகும். தைரியமாக நின்று நீங்கள் அவங்கள்ட்ட ஃபேஸ் பண்ணணும், ஐயா இந்த மாதிரி நான் எதிர்பார்த்தேன், வரல, இன்னொரு 10 நாள் ஆகும். எப்போவுமே சேஃபாக சொல்லுங்கள், நாளைக்கு தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளும் அவங்களுக்கு தவணை சொல்லி சொல்லி அவங்க அலைய வச்சிங்கன்னா கோபம் இன்னும் அதிகமாகும் அவங்களுக்கு. அவங்களுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா அவங்கள ஈட்டியை குத்துறது போல் வரும். ஒரு நாளும் சொல்லக்கூடாது, தைரியமாக கடன் வாங்கியாச்சு, இதுக்கப்புறம் அதுலேருந்து வெளியே வந்து தானே ஆகணும். வெளியே வர்றதுக்கு என்ன முயற்சி, அதை தான் எடுக்கணுமே தவிர அதுக்காக பயந்து வேலைக்கு போகாமல் இருக்கக்கூடாது, அதுக்காக பகைந்து தொழிலுக்கு போகாமல் இருக்கக்கூடாது. நீ தொழிலுக்கு போனால் தான் வருமானம் வர கடன் அடைக்க முடியும். இன்றைக்கி நிறைய பேர் பயந்து தொழிலுக்கு போவதில்லை. கேட்டால் போய் உட்காந்தாச்சுன்னா கடன்காரர் வந்துடுவார் எனக்கு பயம், போய் உட்காந்தாச்சுன்னா அவர் திட்டுவார் பயம். அப்போ எத்தனை நாள் ஒளிஞ்சிருப்ப, எவ்வளோ நாள் ஒளிஞ்சிருக்க முடியும், யோசித்து பாருங்கள். சரி, கடன் பட்டாச்சு, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே கடன் பட்டுட்டேன், ஞானம் இல்லாமல் போய் அதில் இதில் மாட்டிக்கிட்டேன், எனக்கு ஒரு விடிவு காலத்தை கொடுங்க, என் கடனாளிகள் கண்களில் தயவு கிடைக்க நீங்கள் உதவி செய்யுங்க. நீங்கள் அப்படி ஜெபம் பண்ணி நீங்கள் சில காரியங்களை செய்யும்போது கடன்காரங்களே உங்களுக்கு சில சலுகைகளை கொடுப்பாங்க, இன்ட்ரெஸ்ட்டை வேவர் பண்ணுவாங்க, இல்லைன்னா சரிம்மா நீ கஷ்டப்படுற கொஞ்சம் கொஞ்சமாக கொடுங்க. எல்லாவற்றையும் ஜெபத்தோடு தைரியமாய் மேற்கொள்ள பழகிக்கொள்ளுங்க. எங்கள் ஊழியத்தில் நிறைய அனுபவங்கள் உண்டு, அதில் ஒரு அனுபவத்தை சொல்கிறேன். ஒரு முறை ஒரு சகோதரர் என்னை பார்க்க வந்திருந்தேன், ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்தார். நான் கேட்டேன், உங்களுக்கு இந்த ஊழியத்தை குறித்து உங்களுக்கு எப்படி தெரியும்? ஒரு நல்ல சென்னையில் நல்ல பிஸ்னஸ் பண்ணுங்கிற ஒரு சகோதரர். அப்போ அவர் சொன்ன காரியம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. என்னன்னு கேட்டால், ஒரு ஃபைனான்சியர்கிட்ட இவர் பணம் வாங்கியிருக்காரு, தொழில் பண்ணுறவர் பிஸ்னஸுக்கு பணம் வாங்கியிருக்கிறாரு. குறித்த நேரத்தில் பணத்தை கட்ட முடியலை, பல தவணை சொல்லியும் அந்த கட்ட முடியாததுனால ஃபைனான்சியர் ஃபோன் பண்ணும்போது இவர் ஃபோன் எடுக்கிறதில்ல. ஏன்னா எடுத்தால் இனி அடுத்த தவணை சொல்ல முடியாது. அந்த சிச்சுவேஷனில் கடன்காரருக்கு பயந்து ஃபோனை எடுக்கலை. அப்போ ஒரு நாள் இந்த ஃபைனான்சியர் என்ன பண்ணார், சரி நம்ம நம்பர்லேருந்து அடித்தால் தான் இவன் எடுக்க மாட்டேன்றான், அதனால வேறு தெரியாத ஒரு நம்பர்லேருந்து அடித்து பார்ப்பேன்னு சொல்லிட்டு தெரியாத அவருடைய நண்பருடைய ஒரு ஃபோன்லேருந்து கரெக்டாக இவருக்கு ஃபோன் அடிக்கிறாரு. இது வேறு யாரோ கஸ்டமருன்னு சொல்லிட்டு இவர் ஒன்றே டக்குன்னு ஃபோனை எடுத்துட்டார். ஃபோனை எடுத்த உடனே பதட்டத்தில் என்ன பேசுகிறேன்னு தெரில, பப்பன்னு பேசினாராம். இல்லையா நான் அப்படி இப்படின்னு என்னமோ திணறாராம். அப்போ அந்த ஃபைனான்சியர் சொன்னார், நீ எனக்கு பணம் கொடுக்கலனாலும் பரவாயில்லப்பா, ஆனால் நான் சொல்கிறதை இப்போ நல்லா கவனமாக கேட்டுக்க. அந்த சகோதரர் என்கிட்ட வந்து இப்படியே சொல்கிறாரு, என் ஃபைனான்சியர் எனக்கு ஃபோன் பண்ணி இன்னொரு நம்பர்லேருந்து, நீ நல்லா இருப்பப்பா, இந்த தமிழன் டிவியில் இந்த ப்ரோக்ராமை பாரு, வாரத்துக்கு ஒரு நாள் புதன்கிழமை காலைல 7:30 to 8:00 வரைக்கும் ஸ்டீஃபன் ஒரு பிரதர் பேசுவார், நீ அந்த செய்தியை கேளு, அவர் சில நல்ல ஆலோசனைகள் சொல்கிறார், பிஸ்னஸ் உள்ளவங்களுக்கு பிஸ்னஸ்க்கு ஆலோசனை சொல்லுவார், பைபிள்லேருந்து தான் சொல்லுவார், ஆனால் ப்ராக்டிக்கலாக இருக்கிறத சொல்லுவார், குடும்ப பிரச்சனையோடு இருக்கிறவங்களுக்கு குடும்ப ஆலோசனை சொல்லுவார், அது ப்ராக்டிக்கலாக இருக்கும், வாலிப பிள்ளைகளுக்கு நல்ல ஆலோசனை செய்வார், எல்லாம் பைபிள்லேருந்து தான் சொல்லுவார், ஆனால் அவர்களை சம்மந்தப்படுத்தி கரெக்டாக பேசுவார்ப்பா, இப்படி தான் அவர் சொல்லிவிட்டு அவரை போய் பார், நான் உங்கள்கிட்ட பணம் இன்னி கேட்க மாட்டேன், நீயா எண்ணெய் கொடுக்குறியோ நான் பணத்தை வாங்கிக்குவேன். பாருங்கள், ஒரு ஃபைனான்சியருக்கு தெரிகிறது, ஆண்டவருடைய வார்த்தை ஒரு மனுஷனுக்குள்ளால் போனால் அதை கேட்டான்னா அந்த வார்த்தையினால் அவனுக்கு வருமானமும் வரும், கொடுக்கணுன்ற எண்ணமும் வரும், அவனை நல்லா இருப்பான், நானும் நல்லா இருப்பேன். எனக்கே ஆச்சரியமாக போச்சு, இப்படியெல்லாம் ஃபைனான்சியர்ஸ் வந்து ஊழியத்தை கேன்வாஸ் பண்ணுறாங்களான்னு எனக்கு ஆச்சரியம். அதை சகோதரிடத்தில் சொன்னேன், இந்த கடன் எப்படி வந்துச்சுன்னு. அப்புறம் சொன்னார், ஒரு கடன் அடைக்க இன்னொரு இடத்துல வாங்கி, அங்கேருந்து வாங்கி இன்னொரு இடத்துல அடைச்சி, இப்படி தான் போய் சிக்கிக்கிட்டேன் ஐயா அப்படின்னு சொல்லி, இன்னைக்கு லிஸ்ட்டை எடு அப்படின்னு லிஸ்ட்டை எடுத்துட்டு ஆலோசனை சொன்ன ஃபைனான்சியரு
ஆண்டவருடைய பெரிய கிருபையினால் இவருக்கு நிறைய சலுகைலாம் பண்ணியிருக்காரு, அதே சொல்கிறார். இப்படிலாம் பண்ணார், ஆனாலும் கொடுக்க முடியல. லிஸ்டடுன்னு எடுத்து வச்சுட்டு டெய்லி நீ பைபிளை வச்சு, ஆண்டவரே இந்த கடனை அடைக்க நீர் வழி செய்ததற்காய் ஸ்தோத்திரம், என்னுடைய கைகளின் பிரயாசத்தை நீர் ஆசீர்வதித்ததற்காக ஸ்தோத்திரம், டெய்லி ஸ்தோத்திரம் பண்ணுப்பா, அடுத்த மாதம் நீ கடன் வாங்கி கடன் அடைக்க மாட்டேன்னு முடிவெடு அப்படின்னு. இப்போ இருக்கிற இந்த 18 பேரை தாண்டி 19வது ஒரு ஆள் வரக்கூடாது. இந்த 18 பேரில் ஒருத்தர் உன் கழுத்தில் கொண்டு கத்தியை வச்சு உன்னை சாவடிச்சிடுவோன்னா சாவடிக்கணும்னா சாவடிச்சிட்டு பாப்பா. ஆண்டவருக்கு தெரியாமல் ஒருத்தரும் உமர் கை போட முடியாது, இது ஆண்டவர் உத்தரவாதம் கொடுக்குறார். தைரியமாக அவங்கள நீ ஃபேஸ் பண்ணு, ஆனால் இன்னொருத்தங்கள்ட்ட கடன் வாங்கி கடன் அடைக்கக்கூடாது. நான் இப்படி சிக்கிக்கிட்டேன்னு நீ சொல், உண்மையை சொல், அவங்ககிட்டத்தில் ஃபைனான்சியர்கிட்ட சொல்லிவிட்டு எனக்கு கண்டிப்பாக கால அவகாசம் வேணும்னு சொல். அதுக்கப்புறம் இந்த மீதி காரியங்களை நான் பார்த்துக்கிறேன். அதே போல் அவர் சில ஆலோசனைகளையும் வாங்கிட்டு போயிட்டார். தொழிலை இப்படி தான் செய்யணும்னு நிறைய ப்ராக்டிக்கல் அனுபவங்கள் எல்லாம் ஆண்டவர் கொடுத்தாரு. ஆண்டவுடைய பெரிய கிருபையினால் 2 மாசத்துனா 800,000 ரூபா கடன் அடைக்க கர்த்தர் ஒரு பெரிய வழி அவருக்கு திறந்தார். ஹல்லேலூயா. ஃபைனான்சியர் அதுக்கப்புறம் என்ன பார்க்க வந்தார், ஐயா இப்படி ஒருத்தர் நான் அனுப்பி விட்டுருந்தேன், ஆண்டவுடைய பெரிய கிருபையினால் எனக்கும் பணம் வந்துருச்சு. வழிகளை திறக்கிற ஆண்டவர், நீ ஃபோன் எடுக்காமல் எத்தனை நாள் ஒழிய முடியும், உதவி செய்கிற ஆண்டவர்னு ஒருத்தர் இருக்கிறார், மறந்துடாதீங்க. உங்களுக்காக யாவற்றையும் செய்து முடித்தேன் என்று சொன்ன ஆண்டவர் உன் கடன்களையும் அடைத்து முடிக்க அவர் கடமைப்பட்டிருக்கிறார். செய்வா, நீங்கள் முதல்ல ஆண்டவரிடத்தில் சரண்டர் ஆகணும். ஆண்டவரே நான் சரண்டர் ஆகிட்டேன், என்னால் மீண்டும் வெளியே வர முடியலை. இன்னைக்கு சொல்கிறாரு, இப்படிப்பட்ட காரியங்களை குறித்து நீ பயப்படக்கூடாது, தைரியமாயிரு, காரணம் நான் உன் கூட இருக்கிறேன், உன்னை பலப்படுத்தி உனக்கு உதவி செய்கிறதுக்கு தான் நான் இருக்கிறேன்ப்பா, உன்னை துரத்துறதுக்கு அல்ல, உன்னை குத்தி காட்டுவதற்காக அல்ல, உனக்கு எதிர்மறையான காரியங்களை பேசி உன்னுடைய இருதயத்தை வேதனைப்படுத்துவதற்கல்ல, உனக்கு உதவி செய்யறதுக்கு தானே இருக்கு, உன்னை பலப்படுத்தி, அப்படின்னா உன்னை தைரியப்படுத்தி, உன்னுடைய பயந்த காரியங்களில் உன்னை தைரியப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ண தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. சகாயம் பண்ணுகிற ஆண்டவர். ஹல்லேலூயா. என்னென்ன காரியங்களில் உள்ள பயங்கள் எல்லாம் இன்னைக்கு ஆண்டவர் மாற்றி உங்களுக்கு உதவி செய்ய போறார். முதலாவது, அநேக பிள்ளைகளுக்குள்ளால ஒரு மரண பயம் இருக்கிறது. எனவே ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாத, உன் மரண படுக்க, உன் வியாதி படுக்க மாறும். வாசிக்கலாம் மத்தை எழுதின சுவிசேஷம் 8:26. அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார், உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. உங்களுக்கு தெரியும், நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தார். இன்றைக்கும் அதே இயேசு உங்கள் எல்லாருக்கும் நன்மை செய்ய சுற்றி கொண்டிருக்கிறார். நன்மை செய்கிற ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்து ஒரு நாள் படகிலே தன்னுடைய சீடர்களோடு பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்பொழுது ஒரு பெரிய புயல் காற்று ஒன்று அடிக்கிறது. கலிலேயா கடலிலே இவர்களுடைய படகு போய்கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் கலிலேயா கடல் நமக்கு முன்பாக திருஷ்டாந்தமாக இருக்கிறது. இந்த கலிலேயா கடல் நம்ம ஒரு கடலை மாதிரி 2000 வருஷங்களுக்கு முன்னால் இறஞ்சிட்டு இருந்த கடல் தான். ஆனால் இன்னைக்கு அந்த கடல் ஒரு குளம் மாதிரி கிடக்குது, எந்த ஒரு அலையும் பார்க்க முடியலை. எப்படி ஒரு கடல் ஒரு ஏரியை போல மாற முடியும்? ஆண்டவருடைய வார்த்தை இருந்தால் மாற முடியும். 2000 வருஷங்களுக்கு முன்பாக அதே கலிலேயா கடல் அடிக்கடி கொந்தளித்திருக்கிறதை வேதத்திலே நிறைய இடத்துல நம்ம பார்த்துருக்கிறோம். எல்லா கடல்களை போல் அது கொந்தளிக்குது, பைபிளில் நிறைய இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரு நாள் ஏசு கிறிஸ்து அந்த படகுல பயணம் செய்யும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு அசம்பாவிதம் நடந்தது. பயங்கரமான புயல் காற்று அடிச்சு மோதி போட்டுக்குள்ளால் தண்ணி வந்து அந்த அலைகளில் அவர்கள் சிக்கி மரண பயத்திலே இருந்தார்கள் சீடர்கள். மரண பயம், போட்டுக்குள்ளே தண்ணி எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு, அப்படின்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம மடிந்து போவோம் என்று சொல்லி பயந்தவர்கள். இயேசு கிறிஸ்து பின்னால் படுத்து தூங்கிட்டு வரார். போட்டில் அவர் போட்டில் இருக்கிறார், படுத்து தூங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரார். அப்பொழுது இந்த சீடர்கள் என்ன தெரியுமா சொல்லுகிறாங்க, ஐயோ ஐயரே, ஆண்டவரே, நாங்கள் சாவ போகிறோம், எங்களை பற்றி உங்களுக்கு கவலை இல்லையா, மரணத்தில் என்ன பேசுகிறேன்னு தெரியாமல் பேசுகிறாங்க. மரண பயம், என்ன பேசுகிறேன்னே தெரியாது. அந்த பயம் வந்துருச்சுன்னா எல்லாரும் பயம் காட்டி விட்டுருவாங்க. இவங்க பயப்படுறது மட்டும் இல்லை, வீட்டில் இருக்கிற எல்லாரையும் பயங்காட்டிடுவாங்க, எல்லாருடைய நிம்மதி போயிடும். நாங்கள் மடிந்து போவது உமக்கு கவலை இல்லையா, நீங்கள் நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கிறீங்களா, அவருக்கு தெரியும் ஒன்றும் ஆகாது. அப்போ தான் அவர் எழும்பி நின்று
முதல்ல காற்றையும் கடலையும் அதட்டினார், இறையாதே அமைதலாயிரு. ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், இறையாதே அமைதலாயிரு. கடலை பார்த்து சொன்னார், காற்றை பார்த்து சொன்னார், இறைச்சல் போடாது அமைதியாயிரு, அவ்வளோதான். ஒரே வார்த்தை தான் சொன்னார். அந்த ஒரு வார்த்தையில் கொந்தளித்து கொண்டிருந்த கடல் 2000 வருஷங்களுக்கு முன்பாக அமைதியாயிற்று. 2000 வருஷங்களுக்கு பிறகும் இன்னைக்கும் கலிலேயா கடலுக்கு போனீங்கன்னா ஒரு ஏரி கிடக்கிற மாதிரி கிடக்கும், அதனுடைய கொந்தளிப்புகள் நின்று போயிட்டு. இங்கிருந்து கண்ணு கட்டின தூரத்தில் பார்த்தா எல்லா இடத்துலையும் அந்த பேர் அமைதி தான் இருக்கும். காரணம் என்ன தெரியுமா? அவர் சொல்ல ஆகும் கட்டளையிட நிற்கும். அந்த மரண பயத்தின் மத்தியிலே அவர்கள் அலறினத நிமித்தம் இனி இந்த கடல்ல ஒருத்தருக்கும் மரண பயம் வரக்கூடாது. லைஃப்ல உலகம் அழியறது வரைக்கும் இந்த கலிலேயா கடல்ல ஒருத்தர் போய் மாட்டிக்கிட்டு மரண ஓலம் போடக்கூடாதுன்னு ஆண்டவர் அன்றைக்கு அந்த காற்றையும் கடலையும் அதட்டினவர். இன்னைக்கு வரைக்கும் உடைய வாழ்க்கையில் என்ன மரண பயம் இருந்தாலும், எந்த வியாதியை குறித்த பயம் இருந்தாலும், என் இயேசு சொல்லுகிறார், இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே சுகமாக அமைதலாயிரு, இறைச்சல் போடாத. சிலர் சின்ன வயிற்று வலி வந்தால் போதும், அவங்க துடிக்கிறத பார்த்தாச்சுன்னா என்னவோ மரண வலியில் துடிக்கிற மாதிரி இருக்கும், அது அவங்களால தாங்க முடியலை. நிறைய பேர் அப்படி இருக்கிறீங்க, ஒரு சின்ன வலியை கூட தாங்க முடியாதவங்க இருக்கிறீங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், வேதனை நீங்கி சுகமாக இருப்பீர்கள், வலி நீங்கி சுகமாக இருப்பீர்கள், பெயின் நீங்கி சுகமாக இருப்பீர்கள். நிறைய பேருக்கு ஒத்த தலைவலி மறைகிறது இயேசுவின் நாமத்தினாலே. நிறைய பேருக்கு வயிற்று வலி, மாதவிடாய் நாட்களிலே தாங்க முடியாத வயிற்று வலி, உருண்டு உருண்டு புரள்றீங்க, இயேசுவின் நாமத்தினாலே வேதனை நீங்கி சுகமாக இருப்பாய். நிறைய பேருக்கு தாங்க முடியாத கழுத்து வலியோட வந்திருக்கிறீங்க, நிறைய பேர் முதுகுத்தண்டு வலியோட வந்திருக்கிறீங்க, நிறைய பேர் முழங்கால் வலியோடு வந்திருக்கிறீங்க, இயேசுவின் நாமத்தினாலே வேதனை நீங்கி சுகமாக இருப்பீர்கள். இந்த ஹோலிலேண்டு போகும்பொழுதெல்லாம் ரொம்ப வயசானவங்க எல்லாம் வருவாங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா வீல் சேர முதல்ல புக் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு ஒரு ஆசை, எப்படியாவது இயேசு பிறந்த இடத்தையெல்லாம் பார்க்கணேன்னு. அப்போ சொல்லுவாங்க, ஐயா நான் வர்றேன், ஆனால் என்னால் நடக்க முடியாது, எனக்கு வீல் சேர் அரேஞ்ச் பண்ணுங்கள். அப்போ சிலர் பார்த்தீங்கன்னா பயங்கர வலியில் இருக்கிறவங்க, முதுகு வலி, இடுப்பு வலி, கழுத்து வலி, முழங்கால் வலி, கால் ஊன முடியாதவங்க, நடக்க முடியாதவங்க எல்லாம் வருவாங்க. ஆனால் நான் அவங்கள்ட்ட சரி வாங்கன்னு சொல்லிடுவேன். ஆனால் கிளம்பும் போது ஏர்போர்ட்டில் போகும்போதே வீல் சேர் கேட்பாங்க. மிஞ்சி போனால் ஏர்போர்ட்டில் அந்த வாசல்லேருந்து டிக்கெட் கவுண்டர் வரைக்கும் தான் அவங்களுக்கு வீல் சேரை கொடுப்பேன். அதுக்கப்புறம் நான் சொல்லுவேன், பிரதர் நீங்கள் போகிறது ஏசுவாமி பிறந்த இடத்துக்கு போகிறீங்க, நீங்கள் ஏன் வீல் சேரில் போகிறீங்க, எழும்பி நடைங்க பிரதர், எழும்பி நடைங்க சிஸ்டர் அப்படின்னு கையை கொடுத்துட்டு கூப்பிட்டு அப்படி மூவ் பண்ணேன்னா 10 நாளும் அவங்க நல்லா நடந்து தெரிந்து வருவாங்க. அந்த வீல் சேர் வண்டியில் சும்மா தான் இருக்கும். ஹல்லேலூயா. ஒரு முறை திருச்செங்கோடுன்ற பகுதியிலேருந்து ஒரு ரெஜிஸ்ட்ராருடைய மனைவி, அவங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு 45 மாத்திரை போடணும், அவங்களுக்கு ஒரு பெரிய ஆக்சிடெண்ட்டில் முதுகுத்தண்டில் ஆப்ரேஷன் பண்ணி ஸ்க்ரூ நட்டு போட்டிருக்கிறாங்க. உடம்பில் நிறைய எக்கச்சக்கமான பிளேட்டு, பெரிய பெரிய பாரெல்லாம் போட்டு மடக்கி வச்சுருக்கிறாங்க. அவங்க நடக்கும்போது இப்படி கூனி இப்படி தான் நடக்க முடியும், ஏன்னா அவங்களுடைய அந்த வலிக்காக அப்படி நடந்து நடந்து கூனே விழுந்து போச்சு. அவங்க ஹஸ்பண்ட்கிட்ட ஒரே ஒரு ஆசை சொல்கிறாங்க, ஐயா எனக்கு எல்லாம் கொடுத்துருக்குறீங்க, நான் சாகிறதுக்கு முன்னே ஒரு நாட்டை இன்னும் இஸ்ரேல் தேசத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு வாங்க ஐயா அப்படின்னு. நல்ல அன்பான புருஷன், அவர் வந்து என்கிட்ட சொல்லி டிக்கெட் எல்லாம் புக் பண்ணிட்டார், எல்லாம் ரெடி ஆகிட்டு. இப்படிப்பட்ட ஆவிக்குரிய முயற்சி எடுக்கும்போது தான் பிசாசு வேணன்னே நம்மளை பயம் காட்டுவான். அவங்க திருச்செங்கோடுலேருந்து சென்னை வந்தாச்சு நைட்டு ஃப்ளைட்டு. சரி, காலையில் சென்னையில் வந்து இறங்கினோன்னா ஒரு பயம், போக முடியுமா போக முடியாதா, அங்கே சாப்பாடு அப்படி இருக்குன்றாங்களே இப்படி இருக்குன்றாங்களே, நம்ம தான் டெய்லி டயட் இருக்குது, பிபி இருக்குது, சுகர் இருக்குது, கொலஸ்ட்ரால் இருக்குது, என்ன செய்ய போகிறோம், பயத்தில் பிபி ஏறிச்சு. சரி, கைகாலெலாம் நடுங்க ஆரம்பிச்சு, நைட்டு போனோம், கைகாலெலாம் நடுங்குது, பயம் பாருங்கள் எவ்வளோ தூரம் அதை பிசாசு தடை பண்ணுறான்னு. நேராக டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகிறாரு. அவர் டாக்டர் சொல்லிட்டார், இந்த அம்மாவுக்கு பிபி இவ்வளவு இருக்குது, இந்த நிலைமையில் நீங்கள் கொண்டு போகாதீங்க, சுகர் 450 இருக்குது, இதில் வேறு நீங்கள் ஃப்ளைட்டில் கொண்டு போகிற அளவுக்கு அவங்க தாங்க மாட்டாங்க, தயவு செய்து சொல்கிறேன் கூட்டிகிட்டு போயிடாதீங்க. அங்கேருந்து ஃபோன் பண்ணார், ஐயா என் மனைவி ரொம்ப ஆசைப்பட்டு புக் பண்ணி ஊரில் என்ன லக்கேஜெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டா, இப்போ இந்த மாதிரி நிலைமையில் இருக்குது, என்ன செய்கிறது? நான் சொன்னேன், இது நீங்கள் போகக்கூடாது, ஆசீர்வாதத்தை தடை பண்ண பிசாசு கொடுக்குற பயம், இயேசுவை நாமத்தினால பயத்தினாவே வெளியே போகான்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் அந்த அம்மாட்ட, சிஸ்டர் நீங்கள் வாங்க, ஆண்டவர் நம்ம கூட வர்றாரு, நான் உங்கள் கூடயே வர்றேன், நான் உங்களை கூப்பிட்டுட்டு போவேன், நீங்கள் வாங்க அப்படின்னு. சரின்னு தைரியத்தில் வந்தாங்க. ப்ரேயர் நடந்துட்டுருக்கு, நைட்டு 12 மணிக்கு ப்ரேயர் நடக்க, 3 மணிக்கு ஃப்ளைட்டு, 1 மணிக்கு ஏர்போர்ட்டில் இருக்கணும், பயப்படுறாங்க, ஒன்றும் பயப்படாதீங்க வாங்க.
கரெக்டாக வந்து ஏர்போர்ட்டில் இறங்கி அதுலேருந்து வீல் சேர் வேணும்னு கேட்டாங்க. வீல் சேரை கொடுத்து என்ட்ரன்ஸ்லேருந்து கரெக்டாக அந்த டிக்கெட் கவுண்டர் வரைக்கும் மிஞ்சி போனால் ஒரு 50 அடி அவ்வளோதான், வீல் சேரில் வந்தாங்க. நான் கூடயே வந்தேன். நான் யோசிக்கிறேன், ஆண்டவரே எவ்வளோ பெரிய அற்புத அதிசயங்களை செய்த ஆண்டவர், நீங்கள் உங்கள் புண்ணிய பூமிக்கு வரப்போகிறாங்க, இந்த அம்மா போய் வீல் சேரில் நேராக போய் டிக்கெட் போட்டோன்னு சொன்னேன், எக்கா இந்த வீல் சேரை கொஞ்சம் தள்ளுங்க, என் கையை பிடிங்க அப்படின்னு. இயேசுவின் நாமத்தினால் எழுந்து நடைங்க, நீங்கள் வீல் சேர் தொடவே கூடாது, விசுவாசத்தில் இப்போ நீங்கள் உறுதியாக இருக்கணும்னு சொல்லி கொஞ்சம் பூஸ்டி ஏற்றி விட்டேங்க. ஆ சரி பிரதர், சரி பிரதர் அப்படின்னாங்க. நடந்தாங்க நடந்தாங்க நடந்தாங்க, எல்லா இடத்துலையும் நடந்து தெரிய கர்த்தர் உதவி செய்தார். ஹல்லேலூயா. ஒரு நாளைக்கு 45 மாத்திரை போடணும், ஒரு மாத்திரை கூட ஒரு நாளும் போடலை. கடைசி நாள் சாட்சி நேரத்தில் சொல்கிறாங்க, ஒரு நாள் ஒரு மாத்திரை குறைஞ்சாலே எனக்கு தைராய்டு ஏறிடும், பிபி ஏறிடும், அது ஏறிடும், இது ஏறிடும், ஒரு மாத்திரை போடாத 10 நாள் இயேசுவாமி என் கையை பிடிச்சி நடந்தார். ஹல்லேலூயா. இதில் என்ன பியூட்டின்னா, போகும்போது கூனிட்டு போனாங்க, நடக்க 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 அப்படியே பெண்டு நிமிந்து முதுகெலும்பு நிமிந்து கடைசியை திரும்பி வரும்பொழுது மான்கால்களின் கால்களோட மனுஷன் நடப்பான அதே போல தைரியமா சிங்கத்தை போல நடந்து வந்தாங்க. கூனும் போச்சு, எல்லாம் போச்சு. தைரியம், அந்த தைரியம் தான் விசுவாசத்திற்கு அடையாளம். மரண பயம், வியாதியை குறித்த பயம், செத்து போயிருவனோ, முதுகு ஒடிஞ்சு போயிருமோ, கால் உடஞ்சி போயிருமோ, கால் எடுத்துருவாங்களோ, பயப்படாதீங்க. கால் எடுக்கிற நிலைமையில கூட இன்னைக்கு நீங்க வந்திருக்கலாம். டாக்டர் சொல்லியிருக்கேன், இந்த காலு முட்டிகையில் எடுத்தாங்கன்னா, ஒரு விரலை எடுத்து தாங்கன்னா, அதை எடுத்து தான், இதை எடுத்தாலும் ஆகணும், யூட்ரஸை எடுத்து தான் ஆகணும், கால் பிளாடர் எடுத்து தான் ஆகணும் சொல்லியிருக்கலாம். ஆனால் விசுவாசத்தில் உறுதிப்பட்டு நில்லுங்க, அவைகள் ஒன்றும் உங்களை சேதப்படுத்துவதில்லை. இன்னைக்கு உங்களுடைய விசுவாசமாகிய கயிறை அகலப்படுத்துங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மறுபடியும் அன்றைக்கு சீடர்கள் மரண பயத்தோடு அந்த இடத்துல போராடி அழுதார்கள், நாங்கள் மடிந்து போகிறது, உமக்கு கவலை இல்லையோ. அது எப்படி ஆண்டவர் கவலை இல்லாமல் இருக்கும்? மடிந்து போன லாசரை குறித்து கவலைப்பட்டு கண்ணீர் விட்டார் நம்முடைய ஆண்டவர், கவலை இல்லையோன்னு கேட்குறாங்க. சில மனைவிமார் சொல்லுவாங்க, அவங்களுக்கு முடியாமல் புருஷன் கொஞ்சம் குரட்டை விட்டு தூங்குறத பார்த்தா போதும், எழும்பணுன்னா ஒரு மனுஷி கடந்து எவ்வளோ நைட்டெல்லாம் கத்தி அலறேன், அப்படியே குரட்டை விட்டு தூங்குறீர மனுஷனா நீங்க? நான் பக்கத்தில் கிடந்து அவ்வளோ கத்துறேன், கொஞ்சம் கூட காது கேட்கலையா? அன்னைக்கு சீடர்கள் அப்படிதான் ஏசுநாதரை கேட்டேன், நாங்கள் சாவ போறவங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லையா? ஆண்டவருக்கு தெரியும், அவருக்கு தெரியாம ஒன்றும் நடக்காது. ஒரு மனுஷனுடைய ஜீவனை எடுக்கிறது ஆண்டவருடைய கையில தான் இருக்கிறாரு. ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்திலே இருக்கிறது என்பது உண்மை. ஆனால் அந்த நாவினால் நீங்க சில காரியங்களை செய்யும் பொழுது மரணம் உங்களை கவிக்கொள்ள வரும். ஆனாலும் அது ஆண்டவருக்கு தெரியாம இருக்காது. ஆண்டவருக்கு தெரியாம ஒரு மனுஷனுடைய சரீரத்திலிருந்து ஜீவன் வெளியே போக முடியாது. ஆண்டவருக்கு தெரிஞ்சுதான் எந்த காரியனாலும் நடக்கும். எனவே இன்றைக்கு அந்த ஆண்டவர் சொல்றாரு, யாம் பயப்படுறீங்கன்னு கேட்கிறார். எதுக்கு பயப்படுற? நான் உன் கூட இருக்கிறேன் என்று எழுந்து நின்றார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில படுத்து கிடக்கிற விசுவாசத்தை எழும்பி நிற்க சொல்லுங்கள். இயேசு கிறிஸ்து படுத்து கிடந்தவர் எழும்பி நின்றார். நின்றுட்டு தான் சொன்னார், அற்ப விசுவாசிகளேன்னு கேட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நீ பயப்படாம இருந்திருந்தீங்கன்னா தண்ணி உள்ள வந்திருக்காதுன்னு அர்த்தம். அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள்? இன்னைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் அற்ப விசுவாசிகளேன்னு கேட்கவே கூடாது, முழுமையான விசுவாசிகளேன்னு சொல்லணும். ஹல்லேலூயா. முதலாவது சொன்னாரு, பயப்படாதே, உன் மரண படுக்கை மாறும். அப்படின்னா உங்க வியாதி எல்லாத்துக்கும் இன்னைக்கு ஆண்டவர் முடிவை கொடுத்தாச்சு. ஒரே வார்த்தை சொல்றாரு, வேதனை நீங்கி சுகமாயிரு. ஹல்லேலூயா. அது எவ்வளவு பெரிய கொள்ள நோயா இருந்தாலும் இந்த ஒரே வார்த்தையில உங்களுக்கு பரிபூர்ண விடுதலையை கொடுத்தாச்சு. அவர் சொல்ல ஆகும் கட்டளையிட நிற்கும். சரி, ரெண்டாவது ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. முதலாவது பயப்படாதே, உன் மரணப்படுக்கை மாறினது. ரெண்டாவது பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1:12-14 உள்ள வசனங்கள். சகரியா அவனை கண்டு கலங்கி பயமடைந்தான். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக, உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும், அவன் பிறப்பின் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். இன்னைக்கு வரைக்கும் நீங்க வேண்டின வேண்டுதல்களை எல்லாத்தையும் ஆண்டவர் இன்னைக்கு பரிசீலனை பண்ணி
எல்லா ஃபைல்ல இன்னைக்கு கையெழுத்து போட்டு உங்களை சமாதானமா அனுப்புகிறார். ஹல்லேலூயா. உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. ஒரு நாள் திடீர்னு சகரியா தேவாலயத்திலே தூபம் காட்டி கொண்டிருக்கிறான். தூபம் காட்டுறது எதுக்கு அடையாளம்னா, துதிக்கிறதற்கு அடையாளம். தூபம் காட்டுகிறது நல்ல வர்ஷிப் பண்ணுறதுக்கு அடையாளம். அப்போ தூபம் காட்டி கொண்டிருக்கும் பொழுது, ஆண்டவருக்கு முன்பாக ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது, துதிகளின் மத்தியில் இறங்கி வருகிற ஆண்டவர் திடீர்னு அங்கே கெப்ரியல் தூதனை அனுப்புகிறார். அன்றைக்கு இப்படி தான் ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்தின உடனடியாக ஆண்டவர் நற்செய்தியை கொண்டு வருகிற ஒரு தூதனாகிய கெப்ரியலை இந்த சகரியாவுக்கு முன்னால் அனுப்புகிறார். திடீர்னு ஆண்டவரை துதிச்சிட்டு இருக்கும் பொழுது ஒரு தேவதூதன் வந்து முன்னால் நின்ன உடனே அவன் பயந்துட்டான். சகரியா என்கிற ஆசாரியன் பயந்து விட்டான், பயந்து போய் கலங்கி போயிட்டார். உடனே தான் சகரியா அவனை கண்டு கலங்கி பயமடைந்த நேரத்தில் தூதன் அவனை நோக்கி, சகரியாவே நீ பயப்படாத, நீ பயப்படுற மாதிரி உனக்கு துர்ச்செய்தி அல்ல நற்செய்தி. அந்த சகரியா இடத்துல எப்படி தெரியுமா, கப்ரியல் தூதன் தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டாரு, நான் கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து உனக்கு நற்செய்தியை கொண்டு வந்திருக்கிற அவரால் அனுப்பப்பட்ட தூதன். முன்ன வந்து நின்ன உடனே யாரோ என்னமோ என்னடா இது, இவ்வளவு நாளாக இத்தனை வருஷம் ஊழியம் செய்கிறோம், இந்த தேவாலயத்தில் இப்படி ஒரு சங்கதியை நம்ம நேராக பார்த்ததில்லை. திடீர்னு தூபம் காட்டி கொண்டிருக்கும் பொழுது ஒரு தூதன் வந்து நிற்கிறான், பார்த்தோன்ன பயங்கி கலங்கி போயிட்டான். அப்போ தான் தூதன் சொல்கிறான், நீ பயப்படுவதுக்கு ஏதா ஒன்றும் இல்லை, உனக்கு நல்ல செய்தி, நான் கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து உனக்கு நற்செய்தியை கொண்டு வந்திருக்கிற அவராலே அனுப்பப்பட்ட தூதன் தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டார். அப்போ தான் இவருக்கு கொஞ்சம் சந்தோஷம் வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். சகரியாவுக்கு சொல்லிட்டு சொல்கிறாரு, பயப்படாத சகரியாவே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ரொம்ப நாள் ஆண்டவுடத்தில் ஒரு வேண்டுதலை பண்ணிக்கிட்டே இருக்கிறாருன்னு அர்த்தம். ஒரு ஜெபம் ஆண்டவுடைய சமூகத்தில் போயிட்டே இருக்குது, அது பெண்டிங் ஃபைலில் கிடந்தது. ஆனால் அன்னைக்கு ஆண்டவரை துதித்த உடனடியாக ஆண்டவர் பார்க்குறாரு, என்னுடைய பெண்டிங் ஃபைலை கிளியர் பண்ணி இவன் ரொம்ப நாளாக வேண்டிக்கிட்டு இருக்கிற இந்த வேண்டுதலின் பிள்ளையை அவங்களுக்கு கொடுத்து, ஒரு நல்ல ஆம்பளை பிள்ளையை கொடுத்து ஒரு நல்ல ஊழியம் செய்ய வைக்கலாம் அப்படின்னு ஆண்டவர் ஒரு நற்செய்தியை கொடுத்து அந்த தேவதூதன் அந்த இடத்துல வந்து சொல்கிறாரு, நீ ஒரு அருமையான ஆம்பளை பிள்ளை பிறக்கும், அந்த பிள்ளைக்கு யோவான் என்று நீ பெயரிட வேண்டும், அப்பொழுது உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும், அவன் பிறப்பு நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். என் அன்பு சகோதரனே சகோதரியே, சில நேரங்களில் திடீர்னு மனைவிமார்கள் நல்ல செய்தி கொண்டு வந்து புருஷனுக்கு சொல்லணும்னு தான் ஃபோன் பண்ணுவாங்க. ஆனால் சில நேரத்தில் அன்டைமில் ஃபோன் வந்துருச்சுன்னா ஃபோன் எடுத்துச்சு பப்பன்னுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன நினைக்கிறாங்க, இந்த நைட்டில் ஃபோன் பண்ணால் ஏதாவது துர்ச்செய்தியாக தான் இருக்கணும். எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் நற்செய்தி வரலாம். நைட்டு 12 மணிக்கு வரலாம், 1 மணிக்கு வரலாம், காலையில் 4 மணிக்கு வரலாம். ரெடியாக ஃபோனை வச்சுக்கிங்க, நிறைய பிள்ளைகளிடத்திலிருந்து பெற்றோர்களுக்கு நற்செய்தி வரப்போகிறது. நேற்றைக்கு வரைக்கும் துர்ச்செய்தி வந்த உங்களுக்கு இன்றைக்கு இயேசு சொல்லுகிறார், நற்செய்தி, அவரால் அனுப்பப்பட்டு இன்றைக்கு நல்ல செய்தியை உங்களிடத்திலே கொண்டு வந்திருக்கிற ஸ்டீஃபன் என்கிற தேவ தூதன், தேவ மனுஷன் சொல்லுகிறார், இன்றைக்கு உங்களுக்கு நற்செய்தி. துர்ச்செய்திகள்லாம் என்னை ஃபுல் ஸ்டாப். சிலர் சொல்லுவாங்க, என் பையன் ஃபோன் பண்ணாலே எனக்கு வயரெல்லாம் கலக்குதுன்னுவாங்க. சிலர் சொல்லுவாங்க, என் பொண்ணு ஃபோன் பண்ணாலே வயரெல்லாம் கலக்குதுன்னுவாங்க. எதுக்கு வயறு கலக்கணும், குளமா அது கலங்கிறதுக்கு? தைரியமாக இருங்க. லைஃப்னா சேலஞ்ச் இருக்க தான் செய்யும், பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். ஆண்டவரே சொல்லியிருக்கிறார், இந்த உலகத்தில் உங்களுக்கு பிரச்சனைகள் உண்டு, சேலஞ்சுகள் வரும், ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், தைரியமாக இருங்க, உலகத்தை ஜெயிச்ச நான் அவங்க கூட இருக்கிறேன். அதுதான் இன்றைக்கி உங்களுக்கு உத்தரவாதம். ஒரு கடல் பக்கத்தில் போய் நின்றுட்டு என்றைக்கு கடல் அலை ஓய்தோ அன்னைக்கு தான் நான் குளிப்பேன்னா நீங்கள் லைஃப்லேயே குளிக்க முடியாது. கடல் அலை என்றைக்கு நிற்குதோ அன்னைக்கு தான் கடலுக்குள்ளே போய் மீன் பிடிப்பேன். அது வரைக்கும் நான் கடல் பக்கத்திலே காத்துட்ருக்கேன்னா இந்த உலகத்தில் நீங்கள் மீன் பிடிக்கவும் முடியாது. கடல் அலையின் மத்தியிலே, சேலஞ்ச் மத்தியில் நீ போய் ஆழத்தில் போனால் தான் மீனை பிடிக்க முடியும், கொண்டு வந்து அதை விட்டு நீ முன்னேற முடியும். லைஃப்பில் சேலஞ்ச் இருக்கும், வேலை செய்கிற இடத்துல எதிர்ப்புகள் இருக்கும், ஊழியம் செய்கிற இடத்துல எதிர்ப்புகள் இருக்கும். இன்னைக்கு எல்லாருக்கும் எதிர்ப்புகள்னா பயம், எதிர்ப்பே இல்லக்கூடாது, அப்படியே போயிட்டே இருக்கணும். எதிர்ப்பே இல்லாமல் இருந்தால் ஸ்பீடு ஓவராக இருக்க எங்கே முட்டிக்கிட்டு நம்ம செத்து போவேன்னு தெரியாது. அங்கங்கே ரோட்டில் எதுக்கு ஸ்பீட் பிரேக்கர் போட்டிருக்கிறாங்க,
அந்த இடத்துல எல்லாம் ரொம்ப ஸ்பீடாக போகிற அளவுக்கு ரோடு நல்லா இருக்குது. இந்த இடத்துல இந்த ஸ்பீடுக்கு மேலே போனீங்கன்னா உனக்கு உயிருக்கு ஆபத்துன்ற நல்லா ஸ்பீட் பிரேக்கர் போட்டிருப்பாங்க. ஒரு ஸ்கூல் இருக்குதுன்னா அது பக்கத்தில் ஸ்பீட் பிரேக்கர் போட்டிருப்பாங்க, பிள்ளைங்க கிராஸ் பண்ணுவாங்க. உன்னுடைய ஸ்பீடு அப்படின்னாச்சுன்னா உனக்கு முன்னால் சேலஞ்சு இருந்தால் பார்த்து நிதானமாக ஓட்டுவீங்க, பார்த்து நிதானமாக காரியங்களை செய்வீங்க, பார்த்து நிதானமாக வேலை செய்வீங்க. ஆனால் எதிர்ப்பே இல்லை உங்களுக்குன்னு தெரிஞ்சால் நீங்கள் பாட்டு மனம்போன போக்கில் போயிடுவீங்க. அது போயிட்டே இருக்க ஒரு நேரத்தில் கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ளே லைஃப்பை க்ளோஸ் பண்ணிடும். அது இருக்கக்கூடாதுன்றதுனால தான் ஆண்டவர் அங்கங்கே தடைகளை வைக்கிறார், வாழ்க்கையில் அங்கங்கே சில கோலியாத்துகளை கொண்டு வந்து நிறுத்துகிறார், வேலை செய்கிற இடத்துல சில ஆமான்களை கொண்டு வந்து நிறுத்துகிறார். அவங்க இருந்தாங்கன்னா நீங்கள் ரொம்ப கவனமாக இருப்பீங்க. பின்னால் ஒரு ஆமான் ஒருத்தன் இருக்கிறான், தூக்கில் போட்டுருவான், கவனமாக வேலை செய்யணும். பின்னால் நிறைய துறைமார்களும் தேசாதிபதிகளும் எப்போ என்ன கவுக்கலான்னு பின்னால் இருக்கிறாங்க. வேலை செய்கிற இடத்துல நான் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு முன்னால் இருக்க இந்த ரெண்டு கண்ணு மட்டும் இல்லை, உடம்பு முள்ள விசுவாச கண்கள் இருக்கணும். உங்கள் பின்னால் ஒரு கண் இருக்கணும், அப்போ தான் பின்னால் யார் முதுகில் குத்த வர்றாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அதுக்கு விசுவாச கண்கள் என்று பெயர் போட்டிருக்கிறார் ஆண்டவர். உங்களுக்கு இயற்கையாக ரெண்டு கண் இருக்குது, இது இல்லாமல் விசுவாச கண்கள்னு நிறைய இருக்குது. அந்த விசுவாச கண்கள் ஞான கண்ணுன்னு சொல்லுவாங்க, ஞான கண்கள், ஞான திருஷ்டிக்காரன்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்களுக்கு பின்னால் யார் இருக்கா, முன்னால் யார் வர்றா, சைடில் யார் வர்றா, என்ன மனநிலையில் வர்றாங்க எல்லாம் அவங்களுக்கு தெரியும். இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு லைஃப்பில் சேலஞ்ச் வரும், ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் அந்த சேலஞ்சை ஆண்டவருடைய துணையோடு மேற்கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவருடைய நம்பிக்கையின் வார்த்தைகள் இன்றைக்கு ஆண்டவர் உன்னை தைரியப்படுத்தி மரண படுக்கை எல்லாத்தையும் மாற்றி போட்டார். ரெண்டாவது ஆண்டவர் பயப்படாத உன்னை தைரியமாக இருக்கிற சொல்கிறேன்னு சொல்லி உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று சொல்லுகிறார். மூன்றாவதாக ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாத மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை புதிய வருஷத்தில் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2:21 இப்படியாய் சொல்லுகிறது, தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு பயப்படாதீங்க, மகிழ்ந்து களிகூறுங்க. அப்படின்னு அந்த மகிழ்ந்து களிகூறுறது எது கடையாளம்னா விசுவாசத்தின் உச்சக்கட்டத்திற்கு அடையாளம். இவ்வளவு நாளும் வேதனையோடு கண்ணீர் வடித்த பிள்ளைகளே, இன்றைக்கு மகிழ்ந்து களிகூறுங்கள், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய பெரிய ஆண்டவராக உங்கள் மத்தியில் எழுந்தருளி வந்திருக்கிறார். உலகத்தில் இருக்கிறவரிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரிய காரியம். அவர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிறவர். அறியாததும் உனக்கு எட்டாததுமான ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள் அப்படின்னா நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய காரியங்கள். மோர் தேன் யுவர் எக்ஸ்பெக்டேஷன், மோர் தேன் யுவர் இமேஜினேஷன், உன்னுடைய மனசில் கூட நினைச்சு பார்க்க முடியாத இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு செய்ய போகிறார். ஹல்லேலூயா. நிறைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சின்ன காரியத்தை பெருசாக்கிடுவாங்க, சின்ன பிரச்சனையை பெருசாக்கிடுவாங்க. காரணம் என்ன தெரியுமா? அவிசுவாசம், பயம். இந்த பயம் சின்ன சின்ன காரியங்களை நினச்சி அவிசுவாசப்பட்டு அதை ஊதி பெருசாக்கி ஊருக்கே சொல்லி ஒன்றும் இல்லாத ஒரு சின்ன மேட்டராக இருக்கும். இதுக்காக போய் இவ்வளோ டென்ஷன் ஆகிட்டு இருந்த, இதுக்காக ஊரையே கூட்டின, இதுக்காக இவ்வளோ பெரிய பஞ்சாயத்து வச்ச, பெரிய காரியங்களை செய்கிற ஆண்டவரை இன்றைக்கு நம்பி வந்திருக்கிறீர்கள், இனி பெரிய காரியம் நடக்கும். சங்கீதம் 126 1-3 உள்ள வசனங்களை பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, சியோனின் சிறையிருப்பை திருப்பும் பொழுது கர்த்தர் சொப்பனம் கண்கிறவர்களைப் போல் அவர்களை மாற்றுவாராம். அப்பொழுது உங்களுடைய வாய் நகைப்பினாலும் உங்களுடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருக்கும், கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியத்தை செய்திருக்கிறார், இதன் நிமித்தம் இவர்கள் மகிழ்ந்திருக்கிறார்கள் என்று இனி புறஜாதியார் சொல்லுவார்கள். உங்களை வேடிக்கை பார்க்குற ஒரு கூட்டம் பின்னால் இருந்துக்கிட்டே இருக்கும், அவங்கள பார்த்து தான் புறஜாதியார் என்று வேதம் சொல்லுகிறது. நீ பெரிய எக்ஸ்பெக்டேஷனில் சில காரியங்களை செய்துட்டு இருப்ப, ஆனால் பின்னால் இருக்கிறவங்க பொறாமையில் எப்போ இவன் கீழே விழுவான், எப்போ இவன் பெயர் அழியும், எப்போ என்னுடைய பெயர் கெட்டுப்போகும் என்று வேடிக்கை பார்க்கறதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்குது. அவங்களுக்கு என்ன தான் அதில் சந்தோஷம் வருமோ தெரில. நீ கீழே விழுறதுனால அவங்களுக்கு என்ன தான் கிடைக்குமோ தெரில. நீ நஷ்டப்படுறதுனால அவங்களுக்கு என்ன தான் கிடைக்க போதோ தெரில. இவன் எப்பொழுது கீழே விழுவான், கை கொட்டி சிரிக்கலாம்,
இவன் எப்பொழுது கீழே விழுவான், இவன் பெயர் எப்பொழுது அழியும் என்ற அழிவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஜனங்கள் மத்தியில ஆண்டவர் சொல்றாரு. அவங்களே சொல்லுவாங்க, ஐயையோ உண்மையிலே அவங்க ஆண்டவர் பெரியவர், அவரா பார்த்து இதிலிருந்து மீட்டுட்டு வந்துட்டாரு, இல்லைன்னா இவங்க அழிஞ்சிருப்பாங்க. எனவே இன்றைக்கு அவர்கள் மகிழ்ந்திருக்கிறார்கள், பெரிய காரியங்களை செய்திருக்கிறார் இவர்கள், ஆண்டவர் இவர்களுக்கு பெரிய காரியத்தை செய்திருக்கிறார், அதனால அவங்க நல்லா இருக்கிறாங்க, மகிழ்ச்சியா இருக்கிறாங்க அப்படின்னு வேடிக்கை பார்க்குற கூட்டம், உங்களுடைய அழிவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற கூட்டம், உங்களுடைய முன்னேற்றத்தில் பொறாமைப்படுகிற கூட்டம் இனி உங்களை பார்த்து சாட்சி சொல்லக்கூடிய அளவில் காரியம் மாறுதலாய் முடியும். இதுதான் இன்றைக்கி தீர்க்க தரிசனம். ஆண்டவர் சொல்கிறார், அவங்களே சொல்லுவாங்க, நான் கூட என்னமோ நினச்சப்ப அவ்வளோதான் உன் கதை முடிஞ்சிருச்சுன்னு நினச்சேன், உன் பிள்ளையுடைய லைஃப் முடிஞ்சு போச்சுன்னு நினச்சேன், பரவாயில்ல நீங்கள் கும்பிட்டு ஆண்டவர் உங்களுக்கு பெரிய காரியத்தை செய்திருக்கிறார், கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியத்தை செய்திருக்கார், அதை அவங்க பார்ப்பாங்க. ஏன்னா வெளியே வர முடியாத சிறையிருப்பில் நீங்கள் சிக்கி இருக்கலாம், அதை பார்க்கும்பொழுது அவங்களுக்கு தெரியும், அவ்வளோதான் இதில் மாட்டிக்கிட்டான் இல்லை க்ளோஸ், அவ்வளோதான் அவங்க சாப்டர் முடிஞ்சிருச்சு அப்படின்னு அவங்க டிசைட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய சிறை இருப்பான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் சியோனின் சிறையிருப்பை திருப்பும் பொழுது சொப்பனம் கண்டு விழிக்கிறதுக்குள்ளே மடமடமடம்னு வெளியே வந்துடுவாங்க. அதை பார்த்து அவங்க எல்லாம் ஆச்சரியப்படுவாங்க, உண்மையிலே இவன் வெளியே வந்திருக்கான்னு. இது சாதாரண விஷயம் அல்ல, இவங்க கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியத்தை செய்திருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், எதுலேருந்து மீண்டு வர முடியாதுன்னு நினைக்கிறீங்களோ மீட்டு வெளியே கொண்டு வருகிற ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். அவர் பெரியவருங்க, அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. உண்மையிலே உங்கள் பிள்ளை ஜெயிலில் கிடக்கலாம், புருஷன் ஜெயிலில் கிடக்கலாம், வெளியே தெரியாமல் நீங்கள் இவ்வளோ நாளும் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்திருக்கலாம், சரி வெளியே சொன்னால் கேவலன். இன்றைக்கி ஆண்டவரை நம்புங்க, ஆண்டவரே சியோனுடைய சிறையிருப்பு சொப்பனம் கண்டு விழிக்கிறதுக்குள்ளால் நடக்கன்னு சொன்னீங்களே, என் புருஷனுடைய சிறையிருப்புன்னு மாறணும், வெளிதேசத்தில் ஜெயிலில் இருக்கிற என் புருஷன் வெளியே வரணும், வெளி மாவட்டத்தில் வெளி மாநிலத்தில் ஜெயிலில் இருக்கிற என் பிள்ளை வெளியே வரணும், கேளுங்க. இந்த ஸ்திரீ இடத்துல சிக்கி கொண்டிருக்கிற என் புருஷன் வெளியே வரணும், கேளுங்க. சிறையிருப்பு, ஒருவேளை உங்கள் புருஷன் சொல்லியிருக்கலாம், எனக்கு நீ எவ்வளோ முக்கியமோ அதை விட முக்கியம் அவைன்னு சொல்லியிருக்கலாம். சிறையிருப்பு, இதிலேருந்து மீண்டு வர்றதுக்கு வழி இல்லை, என் புருஷனை யாராலும் திருத்த முடியாது என்று சொல்லி இருக்கலாம், என் பிள்ளை யாராலும் திருத்த முடியாது, என் பிள்ளைக்கு இப்படி ஒரு தவறான தொடர்பு இருக்கிறது, எவ்வளவோ யார் யாரெல்லாம் வச்சு பேசி பார்த்தவங்க அசையவே இல்லை, அசைக்கிற ஆண்டவரை தேடி வந்திருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. பிடித்து வைத்திருக்கிறவன் புருஷனை வெளியே கொண்டு வர இரவோடு இரவாக ஆண்டவர் அற்புதம் செய்வார். பிடிச்சு வச்சிருக்கிறவன் புருஷனா இருக்கலாம், பிடிச்சு வச்சிருக்கவன் பிள்ளையா இருக்கான், மகளா இருக்கிறான், மகனா இருக்கலாம். சிலர் சொல்லுவாங்க, என் பிள்ளைய பிடிச்சு வச்சுட்டா, பிடிச்சு கைக்குள்ளே போட்டுட்டா, என் பிள்ளைய அப்படியே மயக்கிட்டா, என் மகனை மயக்கிட்டா அப்படின்னு நிறைய பேர் புலம்புறீங்க. இன்னைக்கு மயக்கத்தின் மத்தியிலே புத்தி தெளிவு. பைபிளில் ஆபிரகாமுடைய மனைவி அபிமலைக்கு ராஜா தூக்கிட்டு போயிட்டான். எதுக்கு தூக்கிட்டு போனான்னு தெரியுமா? கெடுக்கிறதுக்காக தூக்கிட்டு போயிட்டான். ஆபிரகாம் வீட்டில் கடந்து நம்ம பாசையில் சொன்னால் வயத்துலையும் வாயம் அடிச்சுட்டு தான் இருப்பாங்க. மனைவியை கண்ணு முன்னால் ஒருத்தன் தூக்கிட்டு போய் கெடுக்க கூட்டு போனால் எந்த புருஷன் வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியும்? கண்ணெதிரில் தூக்கிட்டு போயிட்டாங்க, இவனால் உதவி செய்ய முடியாது. காரணம், ராஜா, தேசத்தினுடைய ராஜா, ராஜாவுக்கு எதிர்த்து யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, வாயடைத்து நிற்கிறான். அவன் வாயடைச்சு நின்னது உண்மைதான், யாருமே அவனுக்கு உதவி செய்ய முடியாத பெரிய சிறையிருப்பிலே மனைவி சிக்கி கொண்டாள், வாயடைச்சு போயிருக்கிறான், யார்கிட்டையும் உதவி கேட்க முடியாது, யாரும் ராஜாவுக்கு எதிர்த்து நிற்க முடியாது. ஆனால் ஆண்டவர் பார்த்தார், என் பிள்ளை வாயடைச்சு என்ன செய்யறதுன்னு தெரியாம அப்படியே திகைச்சு போய் நிற்கிறானே, என் பிள்ளைக்காக நான் யுத்தம் செய்ய வேண்டும். தூக்கிட்டு போனது ராஜா, கூட்டு கொண்டு அவருடைய அரண்மனையில் வச்சாச்சு, அறைக்குள்ளால மூடியாச்சு. ராஜா வர்றார் உள்ள, ஆண்டவர் சொன்னார், அவன் மேலே கையை வச்சு அவனை சாவடிச்சிருவேன்டார். பைபிளில் இருக்கிற வார்த்தை அப்படியே நம்ம பாசையில் நான் சொல்கிறேன். இன்னொருவனுடைய மனைவி அவள், அவன் மேலே கை வச்சுன்னா உன்னையும் உன் குடும்பத்தையும் சாவடிச்சிருவேன். இந்த வார்த்தை ஆண்டவர், நீயும் உன் குடும்பமும் சாகவே சாவீர்கள். வாயடைச்சு போன ஆபிரகாம், யோசித்து பாருங்க, உதவியற்று யாராலும் உதவி செய்ய முடியாத அளவுக்கு மனைவியை மீட்டுட்டு வர முடியாத ஒரு சிறையிருப்பு, அப்படிப்பட்ட ஒரு பெரிய இடத்துல போய் மாட்டிக்கிட்டா. ஆண்டவர் நேராக போய் இறங்கி நின்று நேரே பேசினார், ஆண்டவர் உனக்காக நேரடியாக யுத்தம் செய்கிறவர், உனக்காக நேரடியாக வழக்காடுகிறவர், உனக்காக எச்சரிப்பு கொடுக்கிறவர். நேராக போய் சொல்லிட்டார், என் பிள்ளை மேலே கையை வச்சு அவன் மேலே உன் விரல் பட்டது, நீயும் உன் குடும்பமும் சாகவே சாவீர்கள். அப்படின்னா ஒன்றை மட்டும் இல்லை, உன் குடும்பத்தையே அழிச்சிருவேன், ஞாபகம் வச்சுக்கோ, அவ்வளோதான். அதுக்கு மேலே ராஜா தொட முடியுமா? ஆண்டவரே வந்து நேராக சொன்னதுக்கப்புறம் எந்த ராஜா இவளை கெடுக்கணும்னு நினச்சானோ அந்த ராஜா ராத்திரியெல்லாம் இவளுக்கு காவலாக இருந்தாராம்.
ஐயோ எப்படா நேர வழியே ஏதாவது பொல்லாப்ப நடந்துற போது, எனக்கு ஏதாவது நடந்துற போது, என்னுடைய குடும்பத்துக்கு ஏதாவது நடந்துற போது, என் அரசாட்சிக்கு ஏதாவது நடந்துற போது நடுங்கிட்டு இருந்தானா? ஏன் தெரியுமா? ஆண்டருடைய எச்சரிப்பின் சத்தம். எப்ப நேரம் விடியன்னு பார்த்தான், அப்படியே கொண்டு ஆபிரகம்ட்ட ஒப்படைச்சு, எப்பா கொஞ்சம் விட்டா என் உயிரே போயிருக்கேன், குடும்பமே அழிஞ்சிருக்க, என்னப்பா உன் சகோதரின்னு சொல்லிட்டு உன் மனைவின்னு முதல்ல சொல்லக்கூடாதா? நீ பேசின இந்த பொய்யினால என் வாழ்க்கை அழிஞ்சிருக்கும் படபடக்கிறான். ஏன் தெரியுமா? எச்சரிப்பு. இன்னைக்கு யார் யாரையோ வச்சு கன்வின்ஸ் பண்ணி பிள்ளைய அனுப்பலைல்ல, புருஷனை விட மாட்டேன்ட்டால, இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட மட்டும் பெட்டிஷன் போட்டு போங்க. இன்னைக்கு ஆண்டவர் மிரட்டுற மிரட்டில் அவர் துண்டை காணும், துணியை காணும், ஓடி போயிடுவான். வேண்டாம் ஆண்டவரே, இந்த பொல்லா போயிருக்கு, என் ஜீவன் தப்ப என்ன மட்டும் விட்டுருங்க, நான் ஓடி போயிடுறேன் ஆண்டவரே. கதறக்கூடிய நிலைமையில இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை ஆண்டவர் செய்வார். அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. என் ஊழியத்தில் எப்படிப்பட்ட நிறைய சேலஞ்சஸை நான் பார்த்துருக்கிறேன். நிறைய தாய்மார்கள் வருவார், நிறைய தகப்பன்மார்கள் வருவார், எத்தனையோ பேரை பார்த்துருக்கிறேன். அழுதுகிட்டே வருவாங்க. நான் சொல்லுவேன், ஆண்டவரே இன்னைக்கு வரைக்கும் இது அவங்க பிரச்சனை, இந்த நிமிஷத்துலேருந்து இது உங்கள் பிரச்சனை, அவ்வளோதான் சொல்லுவேன். ஜபிக்கும்போது ஆண்டவருடைய இருதயத்தை அசைக்கிற ஜபம் செய்யணும். அந்த ஜபத்தில் ஒரு விசுவாசம், அப்படியே ஆண்டவர் ஒரு நிமிஷம் நின்று யோசிக்கணும், அதுதான் ஜபம். மலமள மலமளம் நீங்கள் 15 நிமிஷம், 20 நிமிஷம், 2 மணி நேரம் ஜெபிக்கிறது அல்ல ஜெபம். ஒரு வார்த்தை சொன்னாலும் உள்ளத்திலிருந்து நம்பிக்கையோட நறுக்குன்னு வரணும். நான் சொல்வேன், இன்றைக்கு வரைக்கும் அது அவங்க பிரச்சனை ஆண்டவர், இன்னைக்கு பிறகு இது உங்கள் பிரச்சனை, இந்த காரியத்தை உங்ககிட்ட ஒப்படைச்சி உங்கள் மேலே நாங்கள் நம்பிக்கையாக இருக்கிறோம், நீங்கள் காரியத்தை கச்சிதமாக முடிச்சு தாங்க. எத்தனையோ பிள்ளைகளை அவமானப்படுத்தாமல் கச்சிதமாக ரகசியமாக என் ஆண்டவர் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். இன்றைக்கு அந்த பிள்ளைகள் வாழ்கிறார்கள் என் கண்ணு முன்னால். எங்கள் அப்பனுக்கு கோடி நன்றி செலுத்துகிறேன். எல்லாம் முடிஞ்சு போச்சது, அசாகிறது தவிர வேறு வழி இல்லை, பிள்ளை அவமானத்தை கொண்டு வந்துட்டான். அழுதுட்டு வருவாங்க. எப்பவுமே ஆண்டவரிடத்தில் அழுதுட்டு வந்தீங்கன்னா பிரச்சனைக்கு முடிவு வந்துருச்சுன்னு அர்த்தம். இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிற, பயப்படாத, மகிழ்ந்து களி கூறு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படிக்கு எப்பேற்பட்ட சிறையிருப்பிலே உன் பிள்ளைகள் இருந்தாலும் ஆண்டவர் விடுவிப்பார். போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் ஆஸ்திரேலியா தேசத்திற்கு நான் ஊழியத்திற்கு போயிருந்தேன். ஆரம்ப நாட்களில் எனக்கு ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்கன்னா ஒன்லி தமிழ் சர்ச்சஸில் மட்டும்தான் வாசல்கள் திறந்திருக்கும். ஒரு முறை ஒரு ஆஸ்திரேலியா சர்ச் அப்படின்னா ஆஸ்திரேலியன்ஸ் கூடுகிற ஒரு தேவாலயத்தில் ஆண்டவர் சாயங்காலம் ஒரு 1.5 மணி நேரம் மட்டும் ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க. எனக்கு தமிழ் தான் தெரிய, இங்கிலீஷு தெரியாது. அன்னைக்கு ஆண்டவர் அந்த மக்கள் மத்தியில் கொண்டு வந்த வெளிப்பாடுகள், அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் இப்போ வந்துகிட்டே இருந்து பாருங்கள். அப்படிப்பட்ட சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு தெரியும் என்னென்ன காரியங்கள் ஆண்டவர் பேசிகிட்டே வந்தார். எல்லாரும் பாதிக்கப்பட்டவர்கள் இங்கே இருக்கிறீங்க, அதனால தான் ஆண்டவர் பேசுகிறார். எனக்கு தெரியாது, ஆண்டவருக்கு தெரியும் உங்கள் குடும்ப சூழ்நிலை. எல்லாம் பார்த்துட்டு எல்லாரும் அசந்து போயிட்டாங்க. இப்படி ஒரு ப்ராஃபிட்டை நாங்கள் இதுவரை பார்த்ததே இல்லை, எப்படி அடித்து வச்ச மாதிரி சொல்கிறார். வெண்டு முட்டி போட்டு ஜெபம் பண்ண வந்தாச்சுன்னா அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கோ எல்லாத்தையும் ஆண்டவர் சொல்கிறாரு. எல்லாத்தையும் அவங்க பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. அப்போ போன வருஷத்து முந்தின வருஷம் ஒரு ஆப்பிரிக்கன் சர்ச்சில் என்னை ஊழியத்திற்காக கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ எதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன்னா, ஆண்டவர் உன்னோடு கூட இருந்து ஆண்டவர் செய்கிற காரியங்கள் பயங்கரமாக இருக்கும், அந்த காரியங்களை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறேன். அப்போ ஒரு காரியம் நான் சொல்கிறேன், பெரிய காரியங்கள் உன் கூட இருந்து ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார், சிறையிருப்பை திருப்புவார் அப்படின்னு ஆண்டவர் அந்த சிறையிருப்பை பற்றி இப்போ சொன்ன பாருங்கள். இதே மாதிரி அதான் சொல்ல, ஒவ்வொரு வசனத்திலும் எக்கச்சக்கமான சாட்சி எங்கள் ஊழியத்தில் இருக்கிறது. பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஆண்டவர் ஒருத்தர் மேலே தலையில் கையை வச்சு இந்த காரியத்தை வழக்கு சொல்லுன்னா சொல்லிவிடுவேன். பிரசங்கம் போயிட்டுருக்கோம், அந்த பிரசங்கத்துக்கு ஏற்ற மாதிரி யார் அதில் பாதிக்கப்பட்டவங்கன்னு டக்குன்னு போய் தலையில் கையை வச்சுருவார். ஆண்டவர் சொல்லிட்டு மடமடன்னு சொல்லுவார். அவங்க அசந்து பார்க்குறாங்க, இப்படி இல்லாமல் ஊழியம் நடக்கும். அப்படியே பேசிகிட்டே இருக்கும்போது இந்த வார்த்தை எனக்கு தானே, என் தலையில் கை வச்சு சொல்கிறாரு இப்படின்னு சொல்கிறாருன்னு அவங்கெல்லாம் அசந்து பார்ப்பாங்க. ஏன்னா ஆண்டவருடைய கிரியைகள். ஹல்லேலூயா. பிரசங்கம் பண்ணிகிட்டே இருக்கும்போது சிறையிருப்பை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அப்படியே நடந்துட்டு இருக்கேன். ஒரு வாலிப மகள், ஆப்பிரிக்கன் தான் அந்த பிள்ளை, அவளுடைய தலையில் கையை வச்சுட்டு ஆண்டவர் சொல்கிறார் மடமடன்னு, யாராலையும் வெளியே கொண்டு வர முடியாத குற்றத்தில் சிக்கி ஜெயிலில் இருக்கிற உன் புருஷனை நான் விடுதலையாக்குவேன், இதுதான் இன்றைக்கி உனக்கு மங்கள வார்த்தை. இவங்க இருக்கிறது மெல்பர்ன், ஆஸ்திரேலியாவில் உள்ள மெல்பர்ன் என்கிற சிட்டியில் இருக்கிறாங்க. இங்கிருந்து இவங்க புருஷனை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் சிட்னி அப்படின்ற ஒரு பட்டணத்தில் வச்சுருக்கிறாங்க. சிலர் நம்ம ஊரில் பெரிய குற்றவாளிகளை இங்கே அரெஸ்ட் பண்ணி திகார் ஜெயிலில் டெல்லி கொண்டு போகிற பார்த்துருக்கீங்க இல்லை? இதாவது திகார் டெல்லி எல்லாம் கூட பரவாயில்ல, ரொம்ப பக்கம். ஆனால் மெல்பர்னும் சிட்னின்றது ரொம்ப தூரம், அது ஒரு ஸ்டேட், இது ஒரு ஸ்டேட்.
இங்கேருந்து இவர் அரெஸ்ட் பண்ணி கொண்டு இங்கே இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்னு அங்கே கொண்டு போய் ஜெயிலில் அடைச்சி வச்சுட்டாங்க. இந்த அம்மா எவ்வளவோ ட்ரை பண்ணி அவரை ஜாமீனில் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணாலும் அவரை வெளியே எடுக்க முடியல. ஏன்னா அவர் பேரில் போடப்பட்ட வழக்கு என்னென்னா, இவர் ஒரு எக்ஸ்போர்ட்டர், அவர் இந்த எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அதோடு சேர்த்து கஞ்சா அப்படின்னா அந்த போதைப் பொருள்களை எக்ஸ்போர்ட் பண்ணிட்டார்னா ஃபாரின் கண்ட்ரீஸில் அதுக்கு பெரிய தண்டனை, மரண தண்டனை மாதிரி. யாராவது ஒருத்தர் இந்த போதைப் பொருட்களை கடத்திட்டு வந்தாங்கன்னா பெரிய தண்டனை. அதனால் அவங்கள பெரிய குற்றவாளிகள் வச்சுருக்கிற இடத்துல தான் வைப்பாங்க, அங்கே கொண்டு வச்சிருக்கு. ஆண்டவர் சொல்கிறாரு, உன் புருஷனுடைய சிறையிருப்பை திருப்பும் பொழுது சொப்பனம் கண்டு விழிக்கிறது போல இருக்கும். சொல்லி முடித்ததோண்டு ஓன் அந்த மகள் கத்தினாள். ஆனால் ஏற்கனவே அங்கே சர்ச்சில் எல்லாருக்கும் தெரியுது, சபையார் ஏற்கனவே ஜோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்னென்னா, இப்போ தான் ஃபஸ்ட்டு பிரதர் இந்த சர்ச்சுக்கு வந்திருக்கிறாரு, யாரையும் தெரியாது, நம்ம பாஸ்டரை பற்றி கூட தெரியாது, ஒருத்தங்க இன்ட்ரொடியூஸ் பண்ணி வந்திருக்கிறாங்க, எதுவுமே தெரியாது. கரெக்டாக என் தலையில் வச்சு கை வச்சு சொல்கிறாருன்னா கர்த்தர் தான் பேசினார். இந்த மகள் முடிஞ்ச உடனே என்கிட்ட வந்து, ஐயா உண்மையிலே என் புருஷன் நாங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தோம், இதுக்கு மேலே முயற்சி எடுக்க முடியாதுன்றனால சரி இதுக்கு மேலே ஆண்டவர் விட்ட வழின்னு விட்டுட்டோம், இது மாதிரி இருக்கிறார் அப்படின்னாங்க. சரி நான் சொன்னேன், ஆண்டவர் பொய் சொல்ல மாட்டார் மகளே, ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா அவன் புருஷனை சிறையிருப்புலேருந்து வெளியே கொண்டு வருவார், அப்போ ஊரில் உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க, இவளுடைய புருஷனுடைய லைஃப் முடிஞ்சு போச்சு, இவன் லைஃப் முடிஞ்சிச்சு, இதுக்கு மேலே இவன் இந்த ஜெயிலேருந்து வரவே முடியாது என்று எல்லாரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இனி என்ன சொல்லுவாங்க, உண்மையிலே இவங்க ஆண்டவர் இவங்க கூட இருக்கிறாரு, அவர் பெரிய காரியத்தை செய்து அவருடைய பெரிய இன்ஃப்ளூயன்ஸில் அவனை வெளியே கொண்டு வந்துட்டார், அவருடைய பெரிய இன்ஃப்ளூயன்ஸில் வெளியே கொண்டு வந்து இது ஜனங்கள் சொல்லுவாங்க. சொல்லிட்டு வந்துட்டேன், நாங்கள் ஊழியத்துக்கு போயிருக்கும்போது நான் இருக்கிற மெல்பர்ன் என்கிற சிட்டியில் என்னை பிக்கப் பண்ணுறதுக்காக வேண்டி அதே சூக் பாஸ்ட் சர்ச்சில் இந்த வருஷம் டோர் ஓப்பன் ஆயிருந்துச்சு, அப்போ நாங்கள் போகிறோம். இந்த நடந்த சம்பவம்னு தெரியாது. அப்போ ஒரு வாட்டச்சாட்டமாக ஒரு தம்பி வந்து என்னை பிக்கப் பண்ண கார் எடுத்துகிட்டு வரார். நான் தங்கியிருக்கிற வீட்டில் வந்து, அங்கிள் பிரைஸ்லா டூ யூ நோ ஹூ ஐ ஆம் அப்படின்னு கேட்டார். அப்படின்னு நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறார். நான் சொன்னேன், எப்பா உன்னை இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன், எனக்கு என்ன தெரியும் நீ யாருன்னு. அப்போ அவன் சொல்கிறான், போன வருஷம் எங்கள் சர்ச்சுக்கு வந்து ஒரு சகோதரிக்கு தலையில் கையை வச்சு உன் புருஷன் ஜெயிலில் இருக்கிறான், யாராலையும் வெளியே கொண்டு வர முடியலை, ஆனால் சொப்பனம் கண்டு விழிக்கிறதுக்குள்ளே வெளியே வருவாருன்னு தீர்க்க தரிசனம் சொன்னீங்களா, அந்த புண்ணியமாக நான் தான் அப்படின்னாரு. எப்படிப்பா வெளியே வந்தேன்னு கேட்டான். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தார். அவர் சொல்கிறாரு, திடீர்னு ஒரு நாள் அந்த ஜெயிலர் செல்லுக்குள்ளே வர்றாரு, வரும்போது வீடியோ கான்ஃபரன்ஸோடையே வர்றார். இங்கே மெல்பர்னில் இருக்கிற ஜட்ஜு திடீர்னு சொல்கிறாரா, சம்மந்தமே இல்லாமல் அன்னைக்கு வாய்தா கூட கிடையாது, அவருடைய கேஸ் வர்ற நாளும் கிடையாது, திடீர்னு ஃபைலை எடுத்து பார்த்துட்டு இங்கே ஜட்ஜு சொல்கிறாராம், இப்போ இமீடியட்டாக அந்த அக்யூஸ்டை நான் வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக விசாரிக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே வீடியோ கான்ஃபரன்ஸில் ஜெயில் அவன் இருக்கிற அறைக்குள்ளால் கம்ப்யூட்டரோடு போகிறாங்க, லேப்டாப்போடு போய் வீடியோ கான்ஃபரன்ஸில் அவர்கிட்ட கேட்குறாரு ஜட்ஜு, என்னப்பா இதை பற்றி என்ன சொல்கிறேன்னு ரெண்டே கேள்வி கேட்டாராம். இவன் சிம்பிளாக பதில் சொன்னான், சொல்லிட்டாரா இன்னைக்கு உனக்கு விடுதலை, நீ ரிலீஸ் ஆகி வெளியே போன்ட்டாரா. ஹல்லேலூயா. அந்த ஜெயிலர் அசந்து போயிட்டாங்க, எல்லாரும் அசந்து போறாங்க, வக்கீல் இல்லை, யாரும் இல்லை, அங்கேயே அப்பவே ஜட்ஜ்மெண்ட். ஆண்டவருடைய பெரிய இன்ஃப்ளூயன்ஸ். அன்னைக்கு சர்ச்சில் சாட்சி சொன்னார் அந்த தம்பி, இதே போல் ஆஸ்திரேலியா கவர்மெண்ட்ல நடந்து நாங்கள் பார்த்ததே இல்லைன்றாங்க எல்லாரும். அதுதான் நம்முடைய ஆண்டவர், அதுதான் நம்முடைய பெரிய ஆண்டவருடைய இன்ஃப்ளூயன்ஸ். நம்ம எல்லாம் அப்படிப்பட்ட ஆண்டவரை சர்ப்பமாக நினச்சிட்டு அவரை தூசிச்சுட்டு அவரை கண்டுக்கிறதே கிடையாது. இல்லை, அவரை பயன்படுத்தி பாருங்கள், அவரை யூஸ் பண்ணி பாருங்கள். எனக்கு தெரியும் அவர் எவ்வளோ நல்லவர், எவ்வளோ பெரிய காரியங்களை செய்கிறவர். முடியாதுன்னு ஒன்று அவருடைய அகராதியில் இல்லவே இல்லை. அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. இன்றைக்கி எதெல்லாம் முடியலைன்னு சொல்லியிருக்கிறியோ அந்த காரியத்தில் ஆண்டவரிடத்தில் ஒப்படைச்சிட்டு நம்பிக்கையாக போங்க, அவர் அந்த காரியத்தை வாய்க்கிச்சு. அதுக்கு தான் இன்றைக்கி ஆண்டவர் கூப்பிட்டு வந்திருக்கிறார். எல்லாரும் விசுவாசத்தோடு ஒரு நிமிடம் எழும்பி நின்று எல்லாரும் கண்களை மூடி தேவ கிருபைக்காக தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். கிருபையின் தேவனே, உம்முடைய கிருபாசன தண்டையிலே நம்பிக்கையோடு வந்து நின்று பிள்ளைகளாக நாங்கள் கெஞ்சி பிரார்த்தனை செய்கிறோம். பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று சொன்ன தெய்வமே, என் பிள்ளைகள் என்னென்ன வேண்டுதலை உம்முடைய சமூகத்திலே கொண்டு வந்திருக்கிறார்கள், எந்தெந்த விண்ணப்பங்களிலே ஆண்டவர் துர்ச்செய்தி கொடுப்பதற்கு பதிலாக தற்செய்தி கொண்டு வர வேண்டும் என்று என் பிள்ளைகள் எதிர்பார்த்து வந்திருக்கிறார்களோ, கிருபையின் தேவனே, என் பிள்ளைகள் என்னென்ன காரியத்தை குறித்து பயந்திருக்காங்க உங்களுக்கு நல்லா தெரியும்பா, இன்றைக்கு அந்த காரியத்தில் என் பிள்ளைகளுக்கு ஒரு நற்செய்தியை கொண்டு வாங்க.
இன்றைக்கு என் பிள்ளைகளுக்கு அந்த காரியத்தில் ஒரு அற்புதத்தை செய்யப்பா. எந்தெந்த பிள்ளைகள் ஒரு கர்ப்பத்தின் கனிக்காக ஏங்கி டெய்லி எல்லா மாசமும் துர்ச்செய்திகளை பார்த்து இருதயத்தில் உடைஞ்சு போய் வந்திருக்கிறார்களோ. காயம் கட்டுகிற ஆண்டவரே, என் பிள்ளைகளுடைய மனசு உங்களுக்கு நல்லா தெரியப்பா. அவமானத்தின் விளிம்பில் என் பிள்ளைங்க நிற்கிறாங்க. சகரியாவை நேரடியாய் சந்தித்து வேண்டுதல் கேட்கப்பட்டது. உனக்கு நல்ல செய்தி, உன் மனைவி கர்ப்பம் தரிப்பான். அடுக்கடுக்கா நல்ல செய்திகளை சொன்ன ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கும் அடுக்கடுக்கான நல்ல செய்தி. அடைக்கப்பட்ட கர்ப்பங்கள் இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு திறக்கப்படண்டப்பா. பிள்ளைகளை வேலை விட்டு எடுத்துக்கிற நிலைமையில துர்ச்செய்திகள் வந்திருக்கலாம். இயேசுவின் நாமத்தினாலே மறுபடியும் அவர்களுக்கு நிரந்தர வேலைக்கான உத்தரவை இன்றைக்கே நீர் தருவீராக. நல்ல செய்தி வரட்டும். பிள்ளைகளுக்கு வர வேண்டிய பணங்கள், முதலாளிகள் ஏமாற்றின பணங்கள், பார்ட்னர்ஸ் ஏமாற்றினவர் பணங்கள், ஃபைனான்சியர்கள் ஏமாற்றின பணங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே என் பிள்ளைகளுக்கு மீட்டு தருவீராக. இளவிதவைகளை நினைத்து பார். வாழ வேண்டிய தனிமை உணர்வு, தன்னுடைய சரீரத்தையே என் பிள்ளைகள் சாகடிச்சு தியாகத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்று சொன்ன தெய்வமே, இந்த சின்ன வாலிப பிள்ளைகள் மறுபடியும் வாழ என் பிள்ளைகளுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தாங்கப்பா. அதுக்கான ஏற்பாடுகளை நீங்களே முன்ன நின்று செய்யுங்க. பயப்படாத, உன் மரண கண்ணிகள் மாறும் என்று சொன்னீரே. வியாதிகளின் கட்டுகளோடும் மரணத்தின் கூறுகளோடும் உம்முடைய சமூகத்திலே வந்து நாட்களையும் மாதங்களையும் எண்ணிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கிப்பார். இவர்களுடைய விண்ணப்பத்தை கேட்டு மரணத்தின் விளிம்பில் நிற்கிற அத்தனை பேரையும் ஆண்டவர் மீட்டெடுத்து தருவீரா. எல்லாருடைய சரீரத்தில் இருக்கிற கொள்ளை நோய்கள் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே மறைந்து போவதாக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன்.